ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மை ட்ரீம் கிச்சன். வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, தொண்டை கட்டியிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட 1 வீக்குக்கான ஒரு வெஜிடபிள் ப்ரிப்ரேஷன், அதாவது என்னால் ஒரு 1 வீக் 15 டேஸ்க்கு இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில், அதாவது எல்லா டப்பாலும் காலியாகிடுச்சு, ஃப்ரிட்ஜ் வந்து காலியாக தான் இருக்குது. இந்த டப்பாவெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற டப்பாவும் எவ்ரி டைம் முடியலை இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுட்டு நம்ம அடுத்த நாள் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி நைட்டே நான் இந்த மாதிரி டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டேன், கழுவி இப்போ வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுருவேன். இது வந்து அடுத்த நாள் மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எடுக்கிற வீடியோ. இவ்வளோதான், நான் வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே 10 டேஸ் வரைக்குமே தாட்டுவேன் எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ். இதுவே கரெக்டாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. அது போக கொஞ்சம் போன டைம் வாங்கினதும் பேலன்ஸ் இருக்குது, அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தக்காளி, தேங்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கத்திரிக்காய், அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நீட்டாக அப்படியே இது இருக்கும், அதாவது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கீழே, நான் வந்து எதுக்குமே டிஷ்யூ யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி பனியன் கிளாத்ஸ் நிறையா இருக்குது, அதனால் அதை கட் பண்ணி கீழே போட்டுட்டேன். இதுக்கு வந்து மேலே கிளாத் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாது. 1 மந்த் வரைக்குமே இப்படி வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கீழே மட்டும் தண்ணி கலெக்ட் ஆகிறது அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும். லெமன் 3 தான் இருக்குது, அதனால் இதுக்கு எந்த கிளாத்தும் நான் போடல, ஏன்னா சீக்கிரம் தேய்ந்துடும், எப்படியும் 1 நாள் 2 நாளில் தேய்ந்துடும். அதுக்கு நம்ம கிளாத்தோ இல்லை தண்ணியில் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் இப்படியே வச்சுட்டேன். இப்போ லெமன் நெல்லிக்காயும் அது பாக்ஸில் போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி. இந்த மாதிரி வாஷ் பண்ண ஒரு நீட்டமான டப்பாவில் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் போட்டு அது மேலே வந்து ரூட்ஸை கட் பண்ணிட்டு வச்சுருவேன். இது வந்து 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், 10 நாளைக்கு மேலே வந்து அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து 10 நாளைக்கெல்லாம் பத்தாது, கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தாங்க. முதல் வாங்கினது கொஞ்சம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மேலே இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 1000 ml கண்டெய்னர் வந்து மீஷோவில் பார்த்தா 350 சம்திங் இருந்துச்சு. இது வந்து 6 பீஸ் அப்படின்னு பார்க்கல, இது நான் பக்கத்தில் இருக்க லோக்கல் கடையில் வாங்கினேன். 1 பீஸ் வந்து 42 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு 6 பீஸ் வாங்கியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 350 சம்திங்கில் தான் வந்துச்சு எனக்கு மொத்தமாக எல்லாமே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கத்திரிக்காயோட காம்பு லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு 1 பாக்ஸ்க்குள்ள 2 பாக்ஸுக்கு வந்துச்சு கத்திரிக்காய், அதனால் அதையும் இதில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது இன்றைக்கி எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது இன்னொரு நாளைக்கு எடுத்துப்பேன். அடுத்தது கேரட். கேரட் வந்து எனக்கு ரொம்ப நாள் வச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து சீக்கிரம் தீர்றது, இதெல்லாம் ஜூஸ் போடுவேன் அதனால் சீக்கிரம் தீரும். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதே பல்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய டப்பாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கேரட்ஸை போட்டு வச்சா கேரட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் வரைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது எப்பவும் போல் தான் பீன்ஸ் ஸ்டோர் பண்ணுறேன். கீழே அதே மாதிரி துணி போட்டுட்டு மேலே வந்து பீன்ஸ் வந்து ரொம்ப எட்ஜஸ் நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் மட்டும் கட் பண்ணிட்டு அதை அப்படியே உள்ளே போட்டு வைக்கிறேன். இது வந்து பழைய கேரட்டு, அதனால் அதையும் மேலே வச்சுட்டேன், அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வெண்டைக்காய். வெண்டைக்காவோட அந்த மேல் பகுதி, அதாவது அதோடய காம்பு தான் வந்து சீக்கிரம் அழுகி போகும், அதனால் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நீட்டாக எப்பவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காவும் அவ்வளோ சீக்கிரம் அழுகி போகாது. ஆனால் வெண்டைக்காய் வந்து மேக்ஸிமம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சா சீக்கிரம் அழுகிடும். இது நான் முன்னாடி வந்து நிறையா பார்த்துருக்கேன்.
அடுத்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவரையும் அப்படி அப்படிலாம் பிச்சுட்டு அதில் இருக்க அந்த புழுவெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கையில் ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும் இது மட்டும் காலிஃப்ளவர் மட்டும். அதனால் ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராம் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ண வெஜிடபிள்ஸை வந்து சீக்கிரமாக யூஸ் பண்ணிட்டு முழுசாக வச்சுருக்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது பாருங்கள், கிட்டத்தட்ட 10 days ஆச்சு. போன டைம் நான் 1 kilo பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதிலிருந்து பேலன்ஸ் பாக்கியானதான் இந்த பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாவே கிட்டத்தட்ட ஒரு 10 days ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் பெரிய பாக்ஸில் இப்போ வாங்கினதை போட்டுட்டு சின்ன பாக்ஸில் அதை மாற்றிட்டேன். அவ்வளோதான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துப்பேன் நான். இது வந்து சம்பா மிளகான்னு சொல்லுவாங்க இங்கே, நீட்டு மிளகாய். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போ போனாலும் பச்சை மிளகாய் நிறைய வாங்கி வைப்பேன். இது வந்து முதல் வாங்கினது, அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா இதை யூஸ் பண்ணிப்பேன். அவரைக்காயும் எப்பவும் போல தான் கீழே ஒரு துணி போட்டுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி அவரைக்காயை நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி. முள்ளங்கி வந்து ரெண்டு மேலே இருக்கிற அந்த காம்பு தான் வந்து சீக்கிரமாக அழுகும் எல்லா வெஜிடபிள்ஸுக்கும். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏதாவது கிட்டு போன மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா அது சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டு போகாமல் தடுக்கும், அந்த துணி வந்து எடுத்து அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து புதினா. புதினா வந்து ஈஸியாக கிள்றதுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது விளையாட கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், அவங்க நமக்கு வேலையும் ஆகும். இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பாத்திரத்தில் புதினா அப்படி விட்டு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி வந்துடும், நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். ஒரு சிலருக்கு புதினா கிள்றது பிடிக்காது, அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து ஈஸியாக இருக்கும், குழந்தைங்க விளையாண்டுட்டே நமக்கு கிள்ளி கொடுப்பாங்க. அப்போ தான் நான் இது ஃபுல்லாக கிள்ளினேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் கீழே மேலே குட்டி குட்டி ஃபேப்ரிக் கட் பண்ணி போட்டிருக்கேன், மேலே புதினா வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறத இந்த டப்பாலையும் போட்டு வைக்க போகிறேன். 2 டப்பாக்கு புதினா வந்துச்சு, அதுக்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கான டைம் ஆயிடுச்சு. அதனால் மதியத்துக்கு கீரை வணக்கிடலாம். கீரை மட்டும் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், மேபி இன்றைக்கி வாங்கி வச்சு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீரையை கட்டோட அப்படியே நல்ல ஒரு அது பேர் என்ன கிளிங் ராப்பில் வந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து வைப்பேன். அப்படி மட்டும்தான் கீரையை ஸ்டோர் பண்ணேன், கீரை கிள்ளியெல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கீரையை இன்றைக்கே சமைச்சாச்சு. அடுத்து கார்ன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஆல்ரெடி, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கார்ன் வந்து கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு இதுக்கு டிஷ்யூவோ இல்லை வேறு அதாவது கிளாத்தோ போட்டு ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது என் ஃப்ரிட்ஜில் எப்பவுமே இருக்கும், அதுமாதிரி சீக்கிரம் தேரக்கூடிய ஒரு பொருள். என்ன ஒரு உப்புமா பண்ணாலும் இல்லை ஏதாவது ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இடையில தாளிக்கும் போது போட்டு தான் தாளிப்பேன். இப்போ வந்து நமக்கு சீக்கிரம் தேர்ந்துடும். குழந்தைய ஆதவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் விரும்பி சாப்பிடுவான், அதனால நான் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அடுத்து பூண்டு. பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு ஒரு ஒரு பல்லாம் பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கல நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பீலாகி வரும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வத்தி போகாமல் இருக்கும் பூண்டு. இது வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், புளிக்குழம்பு ஏதாவது ரசத்துக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். பூண்டும் இஞ்சியும் மட்டும்தான் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுவேன். வெங்காயம் எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து பல்க் குக்கிங் இருந்துச்சு, அதனால நான் வெங்காயமும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இல்லைன்னா நான் அப்படி வெங்காயம் ஸ்டோர் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில். எனக்கு அடுத்த நாளைக்கு ஆதவன் பர்த்டே, அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வந்து ஆதவன் பர்த்டே. நாங்கள் அந்த ப்ளாக் அப்புறமா வரும். அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 15 members ஒரு 15 பேருக்கு சாப்பாடு வந்து குக் பண்ணி பார்சல் பண்ணி கொண்டு போக வேண்டியிருந்தது. அப்போ காலையில் நேரத்தில் இருந்துச்சு, என்னால் இப்போ வெங்காயம் தொளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தொளித்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆன்லைன் எவ்வளோ தூரம் ஃப்ரிட்ஜில் சேஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஆன்லைன் முன்னத்த நாள் நைட்டு வச்சு அடுத்த நாள் காலையில் எடுக்கிற மாதிரி தான் வைப்பேன், ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன்.
அதுக்கப்புறமா பட்டர். பட்டரும் என்னோடய வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் ஆர் மந்த்லி மீல் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹோம்மேட் பட்டர் தான். வீட்டில் ஆடை எடுத்து வச்சு அதில் தான் நான் பட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன், அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு வதக்குறேன். முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன். அதனால் சரி காமிச்சு ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே எனக்கு அந்த அன்றைக்கி ஆதன் பர்த்டேக்கு தேவையான ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான வெங்காயத்தை நான் முன்னாடி செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் கார்ன் வந்து அது மறுபடியும் நான் காலையில் உப்புமா செஞ்சுருந்தேன். இது எல்லாமே ஒரே நாள் எடுத்ததில்ல, ரெண்டு நாள் எடுத்த கிளிப்பிங்கை வந்து உங்களுக்கு மேஜிக் பண்ணி ஒரே வீடியோவாக பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண அன்றைக்கி காலையில் நான் வந்து உப்புமா பண்ணியிருந்தேன். உப்புமாக்கு நான் அந்த மாதிரி எப்போவுமே கார்ன் போடுவேன். ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிறதுனால 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். உப்புமாவும் விரும்பி சாப்பிடுவேன் ஆதவன். திருப்பி உள்ளே வச்சிடலாம். இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது என்ன கேட்டால் ஓகே நோ ப்ராப்ளம் தான் சொல்லுவேன். ஏன்னா இஞ்சி அவ்வளோ சீக்கிரம் கிட்ட போகிற பொருள் கிடையாது. ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. என்னோடய ஜூஸில், டீயில், அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டரில் எல்லாம் போட்டு குடிப்பேன். அதனால் எனக்கு இப்போ 2-3 நாளைக்கு வரும். அது இந்த 2-3 நாளைக்கு ஒருக்கா நான் அதை க்ளீன் பண்ணி அதில் போட்டு வச்சுப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மற்றதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது குழம்புக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் எடுத்து வச்சுப்பேன் தனியாக. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்த நாளைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் அரைச்சி டைரெக்டாக நான் அரைச்சி வச்சுட்டேன். எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து லைட்டாக லெமன் புழிஞ்சிட்டோம் இல்லை எண்ணெயும் உப்பும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 வீக்கில் 10 டேஸ் வரைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாது. தேங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக சில்லு எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு கிரேட் பண்ணி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதையும் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ரெண்டையும் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏன்னா நமக்கு தேங்காய் வந்து எப்போவுமே சமையலுக்கு டெய்லியும் தேவைப்படும். நான் 2 தேங்காய் அந்த மாதிரி பண்ணி வைப்பேன். இது தீர்ந்ததும் மறுபடியும் 2 தேங்காய் இதே மாதிரி ரெகுலராக பண்ணி வைப்பேன். இது எனக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு வரும். பீக்கங்காவும் அரசாணிக்காயும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அரசாணிக்காயில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருவேன். இது வந்து 1-2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி விதையை எடுத்து அது வந்து சீக்கிரம் அழுகி போக ஆரம்பிக்கும். அதனால் பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி கிளிங் ரேப்பில் சுற்றி வச்சுருவேன். இது வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். இது ரெண்டையுமே எப்படி நான் டெய்லியும் பொரியல் பண்ணுவேன். அதனால் இது வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 நாளைக்கு தாங்கும். ஆனால் இது ரெண்டும் தாங்காது. நீங்கள் ஸ்கின்னோடு வச்சாலுமே பீக்கங்காய் வந்து 2-3 நாளில் வாட ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரம் சமைக்கிறது நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி தான் அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம டபாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 10 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக. இதுதான் என்னோடய 1 வாரத்துக்கு தேவையான இல்லை 10 டேஸ்க்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ். இது என்னோடய வந்து ஃப்ரூட் பேஸ்கெட். அதுக்கப்புறம் இது வெங்காயம், தக்காளி, நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான். தக்காளியை மட்டும் எப்போவுமே சும்மா ஒரு ஓப்பன் பேஸ்கெட்டில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணி வைக்கல டக்குன்னு நமக்கு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வந்து நான் எப்போவும் ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் தாங்கும் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு குக்கிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரியும் இதிலேயே ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் சரி ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் காமிச்சேன் உங்களுக்கு என் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இது டீட்டெயிலாக ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய நெய்யும் வந்து என்னோடய வீக்லி இல்லை மந்த்லி மீல் ப்ரிப்ரேஷனாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெய்யும் பட்டரும் இது வந்து ஹோம்மேட் சம்மர் ஸ்மெல் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு